அதனால படம் எடுக்காதீங்க. இப்போ வேணாம், ஒரு அஞ்சு படம் பத்து படம் நீங்கள் பெரிய மியூசிக் டைரக்டர் வாங்க, அதில் சேர்த்துக்கிட்டு அப்புறம் படம் எடுங்க. வேண்டாம்னு சொல்ல, இப்போ வேண்டாம். ஏன்னா படம் எடுப்பது டார்ச்சர். இல்லாமா இல்லை உட்காரு, நீ அப்புறம் பேசு, உன்னை பேச விட என்ன சொல்லு. இல்லை என்னை விட அனுபவம் உனக்கு இருக்காது. என்ன எங்கள் தயாரிப்பாளர், எங்கள் ஓனர், எங்கள் முதலாளி, அவர் படம் பண்ணாத எங்களுக்கு வேலை. உட்காரு, நாங்கள் வேறு வேலை வாங்கி தரோம், அவரை வேலை இல்லாமல் ஆகிறது. உட்காரு. பெரிய எதிர்ப்பு இப்போ தெரிய வந்துட்டார். நாங்கள் பட்டோங்கயா, எத்தனை பேரை காப்பாற்றிருக்கீங்க, எத்தனை புழுதை காப்பாற்றிருக்கீங்க? பத்து வருஷமாக படம் எடுத்த புழு செய்யுங்க, பத்து வருஷமாக எடுக்கு சார், நூறு வருஷம் வேணா. உட்காரும் தம்பி, தெரியாதா எங்களுக்கு கணக்கு? உங்களுக்கு வேலை திறந்து நாங்கள் வெளியே போகணுமா? நாங்கள் வாழ்க்கை இழக்கணுமா? நான் என்ன சொன்னேன், மியூசிக் டைரக்டராக வந்துட்டேன், படம் எடுக்கிறவருடைய டார்ச்சர் என்னன்றது எங்களுக்கு தெரியும், நடிக்கிறவங்களுக்கு தெரியாது, சுகம் காண்பவர்கள். அதனால் இதெல்லாம் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறவங்க வச்சு நன்றி சொல்லுங்க, நீங்கள் நன்றியோடு இருங்க. ஆனால் அதுக்காக வந்து எங்கள் ப்ரொடியூசர் படுற கஷ்டங்களை என்னன்ற நாளும் அனுபவிப்பவர்கள். நான் அனுபவிச்சிருக்கேன் ஒம்பது படம் எடுத்து. நான் இப்படி பேசுறேன் எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன் தெரியுமா? செல்லுமணிக்கு தெரியும். நடிக்க போயிருங்க, வந்து படம் எடுக்க மட்டும் வராதீங்க, படம் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நீங்கள் தயாரிக்காதீங்க அப்படி சொல்லும்போது, இப்போ அவர் தயாரிச்சா தானே எங்களுக்கு வேலை, உங்களுக்கு வேலை. சொல்லுங்க தலைவா. இல்லை அவர் ராஜன் சார் சொல்றது தவறா? அது மட்டும் அந்த வார்த்தை தப்பான வார்த்தை. இல்லை அவர் மீன் பண்றதை பொறுத்த வரைக்கும் நான் தப்பா சொல்லுங்க, ராஜன் சார் சொன்னது அந்த ஒரு வார்த்தை தப்பு, அவ்வளோதான். எனக்கு ராஜன் சார் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை தான் ஒரு சின்ன கஷ்டமா இருக்கு. படம் எடுக்க வராதீங்க, அப்புறம் படம் எடுக்க வரலாம். அப்போ நல்லா இருக்கு சார், நான் 20 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேன் சார். நான் நான் எங்கே சார் இருக்கப்போ, எங்கே எந்த வேலைக்கு சார் நான் போவேன்? நான் போக முடியாது, சினிமா தான், செத்தாலும் சினிமா தான் எனக்கு. அது அந்த ஒரு வார்த்தை தான் ராஜன் சார் சின்ன தப்பாக சொல்கிறேன்.